இந்த வீடியோவில் இந்த வாரம் ரிலீஸ் ஆன அண்டர் த பேரிஸ் அப்படிங்கிற ஒரு ஹாரர் ஆக்ஷன் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, அதுவும் தமிழ் டப்பில். ஸோ இப்போ வாங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம். அண்டர் பேரிஸ் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனாக வெளியான, அதாவது இந்த வாரம் வெளியான ஒரு ஷார்க் அட்டாக் கேட்டகரியான மூவி. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க்குகளை ஆராய்ச்சி பண்ணுற ஒரு டீமில் இருக்கான். அப்படி இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டீமில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் ஒரு ஷார்க் கொன்றது, ஹீரோயின் மட்டும்தான் அங்கே உயிர் தப்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை விட்டு முடிங்கிடுறாங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு பாரிஸில் காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது பாரிஸில் அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்க ஒரு பொண்ணு மீட் பண்ணி, நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஷார்க்கோட இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. என்ன இன்ஃபர்மேஷன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய டீமை கொண்ட ஷார்க் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ்க்குள்ளே வந்துருச்சு, அதுவும் வழித்தவரை கடல்லேருந்து பாரிஸ் நகரத்துக்குள்ளேயே அது சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. பாரிஸ் நகரத்துக்குள்ளே ஹாயாக சுற்றிட்டு இருக்க அந்த ஷார்க்கை ஹீரோயின் அந்த ஹீரோயின் டீம் எல்லாம் சேர்ந்து எப்படி பாரிஸ்லேருந்து வெளியனுப்புகிறாங்களா இல்லை போட்டு தள்ளுறாங்களா அப்படிங்கிறதான் படத்துடைய மீதிக்கிறது. இந்த படத்துக்கான IMDb ரேட்டிங் 10க்கு 5.3 கொடுத்துருக்காங்க. கூகுள் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை 53% பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ பார்க்கறவங்க பாருங்கள், ஒரு வாட்சபிள் மூவி தான்.